வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெய்லி லைஃப் ஸ்டைல் ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் கோலா உருண்டை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு வாழைக்காய், 8 பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு இஞ்சி அதை பொடியாக நறுக்கியிருக்கேன், 10 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவு சோளமாவு, 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் இல்லை அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது வாழைக்காய் எடுத்து அதோடைய மேலும் கீழ்ப்பாகமும் வெட்டிட்டு மேலே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை தடவிட்டு ஒரு வடைக்கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொருகி நல்லா சுடணும். இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் சுடுங்க ஃபுல்லாக. பாருங்கள், இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இல்லை, இன்னும் நல்லா ஃபுல்லாக பிளாக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இது எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி தோல் எப்படி உரிச்சிக்கலாம், இது ஈஸியாக வரும் சுட்டதுனால. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கத்தி வச்சு கூட இந்த தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா சீவினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா துருவிக்கலாம். ரொம்ப பொடியாலாம் துருவ வேண்டாம், பெரிய இதிலே கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இன்னொரு வாழைக்காயும் இதே மாதிரி சுட்டு தோலுரிச்சி துருவி மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு பட்டையை சேர்த்து பட்டை நல்லா பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வெளிர் நிறம் வந்ததும் வெட்டி வச்சிருந்த இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் கசகசா, முந்திரி, அடுத்தது துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவிதான் போடணும்னு இல்லை, நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயும் சேர்த்து இது கூடவே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சிம்லே வதக்கிக்கோங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும் வாழைக்காய். இது 2 நிமிஷம் வதக்குனதும் தட்டுக்கு மாற்றி தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு, சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வாழைக்காய்லாம் இருக்கு இல்லையா, அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைக்கணும், இந்த மாதிரி மாவு பதத்துக்கு இருக்கணும், நீங்கள் தண்ணியே விடக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக தண்ணி சேர்க்காமல் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நீங்கள் பெரிய பால் சைஸ் வேணுனா பெரிய உருண்டையாக உருட்டிக்கலாம், நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி மொத்தமாக உருட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொரிக்கணும். அதுக்கு இந்த உருண்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மைதா சோளமாவு பீஸில் டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்செடுக்க வேண்டிதான். ஒரு டைமில் வந்து நிறைய போட்டு பொரிச்செடுக்காதீங்க, ஒரு 4-5 போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போது இந்த உருண்டைகளெல்லாம் பொன்னிறமாக ஆனதும் எடுத்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு வெஜிடேபிள் கோலா உருண்டை ரெடி. இதை நீங்கள் வாழைப்பூ வச்சும் செய்யலாம். இது ஆக்சுவலி டேஸ்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.